Now we are going to see 11th, 12th, 13th and 14th sums of exercise 2.7. Integral x cube by x power 8 minus 1 dx. இதில் வந்து ஒரு என்ன ஒரு ஃபார்முலாவில் இது வராமல் இருக்கிறது காரணம்னா ஒன்று நியூமரேட்டர் தான் மெயினாக. இதில் நியூமரேட்டர் தான் மெயின். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. இது எக்ஸ் பவர் ஃபோரோட ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போடலாம். பட் வந்து இங்கே அந்த நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் இருக்குது, அதுவே நமக்கு க்ளூ தான். இப்போது எக்ஸ் பவர் ஃபோரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் எக்ஸ் கியூப் வரும். ஸோ இதை இந்த எக்ஸ் பவர் எயிட்டை வந்து எக்ஸ் பவர் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு போட்டுட்டு அந்த எக்ஸ் பவர் ஃபோரை டீன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபோர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் வந்து டிடி வரும். எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்க்கு நம்ம 1/4 டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/4 வெளியில் எடுத்துகிட்டு டிடி பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ வந்து 1/4 லாக் ஆஃப், இது வந்து என்ன ஃபார்ம், இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி, அதுதான் ஃபார்முலா. இந்த 1/4 நம்ம ஏற்கனவே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற 1/4, அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. வேரியபிள் மாறினா கூட ஃபார்முலாவுக்கு சேஞ்ச் கிடையாது. ஸோ வந்து டிக்கு பதிலாக இப்போ கடைசி ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் ஃபோர் போட்டுட்டு, டி ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் எயிட் தானே, அந்த அது வந்து அந்த டினாமினேட்டரை அப்படியே வரும் உங்களுக்கு, எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. அதே மாதிரி 12th சம், இங்கே ஆர்டர் ஆஃப் டேர்ம்ஸு வந்து ரிவர்ஸில் இருக்குது, நம்ம எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோடு ஆரம்பித்தா தான் அது குவாட்ராட்டிக்கோட அந்த ஃபுல் இம்ப்ளிகேஷன் நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே. இப்போது மிடில் டேர்ம் 2 × x × ½ போட்டு தானே வந்திருக்கு. ஸோ ஹாஃப் தான் பி. இப்போ பியோட ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் நான், ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் எக்ஸ், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹாஃபோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஃபார்முலாவில் போட வேண்டிய எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. எப்போவுமே நம்ம அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் பண்ணுறதோட பர்பஸே வந்து ஃபார்முலாவில் இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் வாட் வி ஷுட் சப்ஸ்டிடியூட். இது என்ன ஃபார்ம், இந்த இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஆப்வியஸ்லி. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் டிவைடட் பை 2 × ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால் இதுவே எழுதிக்கலாம். இதோட இன்னொரு ஃபார்ம் தான் இது. ஸோ அதுவே நீங்கள் கொடுத்த இக்வெஷனே நீங்கள் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால் 3/4, இன்னொரு டிவைடட் பை 2னா டினாமினேட்டருக்கு வரும், அதுதான் 3/8 ஆகிடும். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப், இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா கொடுத்த கொஸ்டின் தான் ப்ளஸ் சி. இதை நீங்கள் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் விட்டாலும் ஓகே, இல்லை இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் எல்சிஎம் எடுத்து இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டிஎக்ஸ். இந்த டைரக்ட் கேஸு, இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இங்கே அவங்களே வந்து ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ நீட் டு ஃபர்தர் டூ எனி திங். அடுத்தது 14th சம், இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 5 டிஎக்ஸ். ஸோ மறுபடியும் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கிறதால முதல்ல அது காமனாக எடுத்துகிட்டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 4 × x² மைனஸ் 5/4 டிஎக்ஸ் அப்படின்னு போடணும். இந்த ரூட் 4 வந்து 2 வெளியில் வரும். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுதான் வரும். இந்த கொடுத்த கொஸ்டின் அப்படியே வராது. கோஎஃபிஷியன்ட்டு வெளியில் எடுத்ததால் நவ் திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் மற்ற சம்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். வேறஸ் ப்ரீவியஸ் சம்மில் இந்த சம்மிலெல்லாம் நம்ம இது வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். வேறஸ் இங்கே வந்து இந்த ரிவைஸ்டு ஃபார்ம், ஏன்னா இது தான் நம்ம ஃபார்ம், இதுக்கு தான் ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்னா 5/4 × 2, ஒரு 2 எக்ஸ்ட்ரா இங்கே வரும். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/4 ப்ளஸ் சி. ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் இங்கே 2 இருக்குது இல்லையா. ஸோ அந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ அதை விட்டு மிச்சத்தை தான் நான் ஃபைனல் ஆன்சராக எடுத்து எழுதியிருக்கேன்.